கருணை காரணமாக இறைவன் உருவத் திருமேனி தாங்கினான். எது சோதியாக வந்ததும் சிவலிங்க திருமேனியாக வந்ததும் அவன் உருவத் திருமேனியாக நடராசாராக சோமாஸ்கந்தராக ஆலம செல்வராக என்னென்ன திருமேனியாக நீங்கள் பார்க்கிறீர்களோ அத்துணை திருமேனியாக அவன் இறங்கி வந்தது எதற்காகன்னு கேட்டால், டே இன்னொரு கருவுக்கு செல்லாதே என்று நம்மை காப்பாற்றுவதற்காக அவன் இறங்கி வந்திருக்கிறான். அவன் வந்த கோலம் அதுதானே ஒழிய வேறு நோக்கம் அல்ல. நம்ம காலத்தில் எத்துணை சிவலிங்க திருமேனிகள் வெட்ட வெளிகளிலும் வயல்களிலும் நமக்கு அருள்பாலிக்க வந்த திருமேனி கிடக்கிற நிலைமையை பார்த்தா தெரியுங்க நம்ம அறிவு எந்த அளவுக்கு வலிமை பெற்று உலகத்தில் அழுந்தி கிடக்கிறோன்னு தெரியும். அது தனி கதை, அது இங்கே நினைக்க வேண்டியது. ஆனால் நமக்காக வந்திருக்கிறார் என்பதை பார்த்து கடந்து போகிறோம். இந்த வரிகள்லாம் உங்கள் நெஞ்சுக்குள்ள நின்னாதான் ஒரு சிலந்தி பந்தல் அமைத்தது அதுபோல் ஒரு சின்ன அறிவால் நமக்கு தோன்றும். இல்லைன்னா அவருக்கு என்னங்க, கடவுளுக்கு என்னங்க, கடவுளுக்கு நாம் கொடுப்பதா என்ன, அவர் தானுங்க நமக்கு கொடுத்துருக்கிறார், நாம் போய் கடவுளுக்கு கொடுக்குறக்கு என்னங்க இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அப்படியே போயிட்டே இருப்போம். அது இது நெஞ்சில் இருக்கக்கூடிய அன்பினை வெளிப்படுத்தக்கூடிய செயல் அல்லங்க. அதை காணுகின்ற பொழுது இறைவா எனக்கு இந்த வாழ்க்கையை தந்திருக்கிற நீ இப்படி இருக்கிறிய சாமி, நான் எவ்வளவு விலை உயர்ந்த ஆடை உடுத்தியிருக்கிறேன், உங்கள்கிட்ட ஆடையே காணலையே சாமி. பார்க்கும்போது நம்ம நெஞ்சில் ஒரு கசிவு வரணுங்க. அப்படி வருவதற்கு பெயர் தான் பக்தி. அது இல்லைன்னா அது பக்தி அல்ல. நம்ம பார்த்து அது சாமிக்கு என்னங்க, அவருக்கு என்ன, நீங்கள் டியூப்லைட் போட்டால் தான் வெளிச்சமா என்ன, அவர் இல்லவே வெளிச்சமானவர் தான். நான் உடனே சக்கரை பொங்கல் வச்சாதான் சாப்பிட்றாரா என்ன, அவர் தான் சாப்பிடாத கடவுளாச்சே. அப்போ எதுக்கு பின்ன கோயில் வழிபாடு இதெல்லாம், இவை அனைத்துமே நம்மை பக்குவப்படுத்துவதற்காக அவன் இறங்கி வந்து அமர்ந்திருக்கிறான். நீங்கள் அவனுக்கு பணி செய்தால் அன்றி நாம் ஈட்டி வைத்திருக்கிற வினை குவியல் கழிந்து போகார். அந்த பணி செய்வது பல வகை இருக்கிறது. அதில் வாக்கு பணி செய்யலாம், உடல் பணி செய்யலாம், உள்ளத்தில் பணி செய்யலாம், இப்படி பணி பல வகையாக இருக்கிறது. உழவாரம் செய்யலாம், திருமுறை பாடலாம், நீங்கள் கோயிலை கூட்டலாம், பெருக்கலாம், கோலமிடலாம், பூ பறிக்கலாம், பூ தொடுத்து கொடுக்கலாம், ஏதாவது ஒன்று. இந்த உடம்பு அவனுக்கு பணி செய்ய கொடுக்கப்பட்டிருக்கு என்பதை மறந்துவிட்டு நாம் பொருள் ஈட்டுவதற்காகவே இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறோம் என்று தவறான ஒரு கருத்து நம்ம அறிவுக்குள்ளே கிடக்கிறது. நம்முடைய அறிவுக்குள்ளே எப்படியாவது எப்படியாவது இன்னும் 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 என்று அந்த பொருள் ஈட்டலிலேயே நம் அறிவு காலம் கடந்து கொண்டே இருக்குது. நீங்கள் நினைத்து பாருங்கள், நமக்கு ஒரு 50 வயது என்றால் 50 ஆண்டு காலத்தில் 25 ஆண்டு காலம் தூங்கியாச்சு. இரவு பகல் அப்படி பிரிச்சிங்கன்னா பாதி இரவு பாதி பகல், 50க்கு பாதி போச்சு, மிச்சம் இருந்தது 25 வருஷம். அந்த 25 வருஷத்தில் நம்ம விளையாண்டது, படித்தது, அங்கே சுத்த இங்கே இப்படியெல்லாம் நினச்சி ஒன்றொன்னா கழிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா சாமி நினச்ச நேரம் எவ்வளோ இருக்கும் நினச்சிப்பார். அப்படி அவங்கவுங்க வாழ்க்கையில் அவங்க ஆயுர்காலத்தை எடுத்துக்கொண்டு பாதி இதில் போச்சு, அதில் மிச்சம் இருக்கிறதுல நம்ம என்னெல்லாம் செஞ்சுருப்போம். நான் நல்ல ஒரு கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தோன்னா கிரிக்கெட் எத்தனை நாள் விளையாண்டுருப்பேன், எவ்வளோ நேரம் விளையாண்டுருப்பான், எல்லாம் கடந்து பார்த்து சாமி நினச்சி என்னவாக இருக்க போகுதுன்னு ஓ ஒரு ஒரு புறக்கணிக்கத்தக்க அளவு தான் நம்ம கடவுளை நினச்சிருப்போம். இது பிறவி கடலை கடப்பதற்கு பத்தாதுங்க. இது கடல், இந்த கடலை கடக்கணும்னா அவனை சிக்கனை பிடிக்க வரும். அந்த வாய்ப்பு நமக்கு கிடைத்திருப்பதை போல உலகத்தில் வேற யாருக்குமே கிடைக்கல. அந்த வாய்ப்பு நமக்கு தான் மிகுதியாக கிடைத்திருக்கிறது. மிகுதியாக இருக்கிற காரணத்தினால் நமக்கு அதனுடைய அருமைப்பாடு தெரியலைங்க. இதுதான் கண்ணுக்கு முன் இருக்கிற நிதர்சனமான உண்மை என்னன்னு கேட்டால், அந்த இறைவன் விழுகிற இடமெல்லாம் சிவாலயங்களாக, விழுகிற இடங்கள்லாம் சிவாலயங்களாக இருப்பதனால அந்த திருமேனியின் பெருமையும் தெரியல. நம்முடைய வினை கழிக்கவே இந்த மண்ணுக்கு நம்மை அழைத்து வந்திருக்கிறான் என்கிற அந்த நுட்பத்தை புரிந்து கொள்ளாது. பொருள் ஈட்டல், பொருள் ஈட்டல், பொருள் ஈட்டல், நிச்சயமாக இந்த பொருள் உங்களோடு வரப்போவது இல்லை. அதெல்லாம் எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று. தெரிந்தாலும் யாருங்க சேமிக்காமல் இருக்கிறோம், வாங்கி 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 வைக்கத்தான் தோணுகிறதே ஒழிய இது அம்பலத்து ஆடுகிற பெருமானுக்கு ஆகும் என்று கருதுவது இல்லையே. ஏன் கருத முடியல? அதான் வினையினுடைய வலிமை. நம்முடைய நாம் செஞ்ச வினை அந்த பொருளை காணும்போது இது இறைவருக்கு ஆகும் என்று கருதுகிற நினைப்பை கொடுக்காமல் நமக்கு ஆகும்,
நம் மகனுக்காகும் நம் பேரனுக்காகும் கொல்லு பேரனுக்காகும் எள்ளு பேரனுக்காகும் என்று சேமிச்சுக்கிட்டே போ. ஏன் அந்த நல்லறிவு வாய்த்தல் என்று அவளை சீக்கிரம் வாய்க்காது. அது வாய்ப்பதற்கு நாம் தான் வேண்டும், சாமி அறிவை உன் திருவடிக்குரியதாக ஆக்கி கொடு என்று நீங்கள் இன்றைக்கி கேட்டு வச்சா திருவருள் நாளைக்கு கொடுக்கலாம். இல்லது சரி, இந்த போன பிறப்பையும் அவன் நம்மளை கேட்டுக்கிட்டேன்னா இந்த பிறப்பாவது அவனுக்கு பணி செய்கிற வாய்ப்பு கொடுப்புன்னு சாமி கொடுக்கலாம். நீங்கள் பண்ணால் அழைத்தால் இவர் என்னை பண்ணால் அழைப்பு ஒழியான் என்று எதிர்படும் சிவம். நீங்கள் அழைக்கலைன்னா அதை எதிர்படுகிற வாய்ப்பு இல்லாமல் போயிடும். எனவே இந்த மனித சட்டையின் நோக்கமே பிறவி கடலை கடப்பதற்காக 84 லட்சம் யோனி பேதத்தில் மனித சட்டை ஒன்று தாங்க. நமக்கு மேல் ஒருவன் இருக்கிறான், அவனிடத்தில் அன்பு செலுத்தி நாம் உய்ய வேண்டும் என்கிற வாய்ப்பை இந்த பிறப்பில் நமக்கு கொடுப்பது மனித சட்டை தான்.